தெலுங்கில் ரிலீஸ் ஆன படம் தான் ஒடிலா ரயில்வே ஸ்டேஷன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்னு நேற்று அஹா தமிழில் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் படம் ஒரு 18+ கண்டென்ட் மூவி. இந்த படத்தோட ஒல்லைன் ஸ்டோரி என்னென்னா, நியூவாக மேரீட் ஆகிற கேர்ள்ஸுங்களை சைக்கோபேத் கொலை பண்ணுறான் வரிசையாக. அவன் ஏன் வரிசையாக கொலை பண்ணுறான், அந்த சைக்கோபாத்துக்கு என்ன தான் நடக்குது என்றது தான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரியே. இந்த படம் ராட்சசன் டைப்பில் தான் இருக்கும், பட் ராட்சசன் அளவுக்குலாம் த்ரில்லிங்லாம் இருக்காது. ஏதோ அதுவாக போகும், நம்மளே பார்த்துட்ருப்போம். மற்றபடி என்கேஜிங்காக தான் இருக்கும், போர்லாம் அடிக்காது. இந்த படத்தோட ரன் டைமே 1.5 hours தான். இந்த படத்தில் அந்த சைக்கோ யாருன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 20 minutes கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க, தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க, போலீஸ் கேரக்டராக வர ஹீரோ இவரும் நல்லா நடிச்சிருக்காரு. மற்றபடி இந்த படத்தில் ப்ளஸ் ஒன் சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இந்த படம் ஒரு 1 time வாட்சபிள் 18+ மூவி தான். இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5.5 கொடுக்கலாம். அதுக்கு ஏற்ற படம் தான் இந்த சாத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ வீடியோ சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.